வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூஎன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் நிவாரண தொகைக்காக ஊழியர்களுக்கு தமிழக அரசு ஒரு அதிரடி உத்தரவு வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிட்டீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்த மறந்துடாதீங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கடந்த 4 மற்றும் 5 தேதி மிக்ஸாம் புயலின் தாக்கத்தால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்ட மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருந்தது. கனமழையின் காரணமாக எங்கு பார்த்தாலும் வெள்ள நீர் சூழ்ந்திருந்த நிலையில் மக்கள் எங்கும் செல்ல முடியாத நிலைக்கு ஏற்படுத்தப்பட்டிருந்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்குவதற்காக தமிழக அரசு ஒரு அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் நிவாரணத் தொகையாக 6000 ரூபாய் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக விநியோகிக்கப்படும் என்று தமிழக அரசு வெளியிட்டிருந்தாங்க. அந்த ரேஷன் கடைகள் மூலமாக டோக்கன் வழங்கும் பணி 16ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் என்றும் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் நிவாரணத் தொகை வழங்குவதற்கு முன் மக்கள் சிரமம் இல்லாமல் வந்து செல்ல ரேஷன் கடைகளில் தூய்மை பணியை மேற்கொள்ள வேண்டும் எனவும், ரேஷன் அட்டைதாரர்களின் வீடுகளுக்கு சென்று டோக்கன் வழங்குவது மற்றும் நிவாரணத் தொகை வழங்குவது தொடர்பாக ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. மேலும் தினமும் 1 கடையில் 100 முதல் 150 பேருக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் எனவும், நிவாரணத் தொகை தொடர்பாக புகார்களை பெறுவதற்கு தனி கட்டுப்பாட்டு மையம் அமைக்க வேண்டும் எனவும், பணிகளை கண்காணிக்க தனித்தனியாக குழுக்களை நியமிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அது இல்லாமல் இந்த தொகைகள் ரேஷன் கடை மூலமாக ரொக்கமாக வழங்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வருடம் 2000 ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற்றது. தற்போது 500 ரூபாய் நோட்டுகள் அதிக மதிப்புள்ள நோட்டுகளாக உள்ள நிலையில் வெள்ள நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருந்த 6000 ரூபாய் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 500 ரூபாய் நோட்டுகளாக பட்டுவாடா செய்யப்பட உள்ளது. எத்தனை குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அரசு அதிகாரப்பூர்வமாக இதுவரை அறிவிக்காத நிலையில், 4 மாவட்டங்களும் சேர்ந்து குறைந்தபட்சம் 25 லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு தேவைப்படும் 1500 கோடி வழங்க 3 கோடி எண்ணிக்கையில் 500 ரூபாய் நோட்டுகள் தேவைப்படும் என்பதால், நோட்டுகளை புதிதாக அச்சிட்ட நோட்டுகளாக வழங்குமாறு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மூலம் தமிழக அரசை ரிசர்வ் வங்கியிடம் கேட்டுக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இவ்வளவுதான் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன், ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் பறந்த ஒரு அதிரடி உத்தரவு பத்தி பார்த்தோம். சோ வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்த மறந்துடாதீங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.